இணைந்தகைகள் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருந்திருப்போம், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மற்றும் தாலுக்கேசையில் வந்து இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால நம்ம வந்து ஒவ்வொரு ஜென்ரல் ஸ்டடீஸ்லையுமே ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான வீடியோஸ்லையுமே நாங்கள் ஆல்ரெடி எடுத்திருந்தோம், பாலிட்டி வந்து எப்படி என் ஓவர்வியூ கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. அதனால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இன்றைக்கி பாலிட்டியில் ஓவர்வியூ எடுக்க போகிறோம். என்னென்ன டாபிக் எடுக்க போகிறோம் அப்படின்னா, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ், ப்ரியாம்பிள் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது மூணுத்துக்கான ஓவரி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். இது ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இதை கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட இதிலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் கொஷின் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ வாங்க நம்ம போகலாம். ஸோ மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு முதல் முதல்ல குரல் கொடுத்தது யார் அப்படின்னா எம்என் ராய். கான்ஸ்டியூஷன் வேணும் குரல் கொடுத்தது யார் அப்படின்னா எம்என் ராய். அப்புறம் யார் குரல் கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக குரல் கொடுத்தாங்க, ஓகேவா? அப்புறம் யார் குரல் கொடுத்தா 1940 ஆகஸ்ட் ஆஃபரில் கொடுத்தாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் வேணும் முதல் முதல்ல குரல் கொடுத்தது யார்? எம்என் ராய், ஓகே. ஸோ நமக்கு இப்போ ஒரு நிரந்தரமான அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கணும்னு எந்த குழு? கேபினெட் தூதுக்குழு. நிரந்தரமான அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த குழுவில் உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னா கேபினட் தூதுக்குழு. கேபினட் தூதுக்குழு இருக்க மூணு பேர் யார்? ஸ்டாஃபோர்ட் கிளிப்ஸ், பெத்வி கிளாரக், ஏவி அலெக்சாண்டர். ஸ்டாஃபோர்ட் கிளிப்ஸ், பெத்வி கிளாரக், ஏவி அலெக்சாண்டர், இவங்க மூணு பேர் தான். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னா 389 பேர். ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 389 பேர். அதில் ஸ்டேட்ஸ்லேருந்து எவ்வளோ? 296 பேர். ஸ்டேட்ஸ்லேருந்து 200 பிரின்சிபல் ஸ்டேட்ஸ்லேருந்து 93 பேர். பிரின்சிபல் ஸ்டேட்லேருந்து 93 பேர். எவ்வளோ பேருக்கு ஒருத்தர் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா 100,000 பேத்துக்கு ஒருத்தர் செலக்ட் பண்ணாங்க. எதில்? பிரின்சிபல் ஸ்டேட்ஸில் 100,000 பேத்துக்கு ஒரு நபரை வந்து செலக்ட் பண்ணாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் சபை நியமிக்கப்பட்ட மெம்பர் எத்தனை? 93. நியமிக்கப்பட்ட மெம்பர் எத்தனை? 93. முதல்ல அரசியல் முன்னே எப்போ கூடுச்சு? டிசம்பர் 9, 1946. எப்போ கூடுச்சு? டிசம்பர் 9, 1946. தற்காலிக தலைவர் யார்? சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தர தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா, நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத், ஓகேங்களா? அதே மாதிரி குறிக்கோள் தீர்மானம் நேருவால் எப்போ முன்மொழியப்பட்டது? டிசம்பர் 13, 1946. குறிக்கோள் தீர்மானம் நேருவால் எப்போ முன்மொழியப்பட்டது? டிசம்பர் 13, 1946. அது அரசியல் முன்னே சபையில் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 22, 1947. எப்போ? ஜனவரி 22, 1947, ஓகேங்களா? சுதந்திர சட்டங்கிறது எந்த வருஷம் வந்துச்சு? 1947, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால் ப்ரியாம்பிள், அதாவது முகவுரை. முகவுரை அப்படிங்கிறது எந்த நாட்டு அரசியலமைப்புலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்கா. ஸோ முகவுரைங்கிறது எந்த நாட்டு அரசியலமைப்பு நம்ம எடுத்திருக்கோம்? அமெரிக்கா. முகவுரைனா என்ன அப்படின்னா நேருவோட குறிக்கோள் தீர்மானம் தான் பின்காலத்தில் முகவுரை அப்படின்னு சொல்லப்படுது. நேருவோட குறிக்கோள் தீர்மானம் பிற்காலத்தில் அது முகவுரை என்று சொல்லப்பட்டது, ஓகேங்களா? ஸோ முகவுரை சொன்ன தத்துவம் என்ன? சாவரனிட்டி, சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். சாவரனிட்டி, சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், அதாவது இறையாண்மை, சமதர்பம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு, குடியரசு, மக்களாட்சி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முகவரி சொல்கிற தத்துவம், ஓகேவா? நேருவோட குறிக்கோள் தீர்மானம் பின்னால் என்னவாச்சு? முகவரி ஆச்சு. முகவரிலேருந்து எந்த நாட்டில் காப்பி எடுத்தாங்க? அமெரிக்காலேருந்து காப்பி எடுத்தாங்க. முகவரிங்கிறது அரசியலமைப்பில் கடைசி பகுதியை ஆட் பண்ணாங்க. எந்த பகுதியை ஆட் பண்ணாங்க? கடைசி பகுதியாக முகவரி ஆட் பண்ணாங்க. முகவுரையில் இந்திய அரசியலமைப்பு யாரிடமிருந்து அதிகாரத்தை பெறுகிறது? மக்களிடம் அதிகாரம் பெறுகிறது. அதில் என்ன வார்த்தை இருக்கும்? இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் இதில், முகவுரையில், ஓகேங்களா? இறையாண்மைனா என்ன? எந்த நாட்டுக்கும் நம்ம கட்டுப்பட வேண்டாம், நம்ம சுதந்திரமாக முடிவெடுத்துக்கலாம், இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. காமன்வெல்த் நாடுகள் எப்போ உருவாச்சு? 1949 உருவாச்சு. சமதர்மம், ஓகே, அப்படின்னா என்ன? எல்லாமே சமம். இந்தியா ஒரு சமதர்ம நாடு அப்படின்னு நேரு எந்த காங்கிரஸ் சொன்னார்? 1955 ஆவடி காங்கிரஸ் சொன்னார். நேரு சொல் சமதர்மம் என்ன சமதர்மம்? காந்தி சமதர்மம். காந்தி சமதர்மம் சொல்கிறது பொருளாதார சமதர்மம் கிடையாது, ஓகேங்களா? அந்த சமதர்மம் ரஷ்யாவில் இருந்துருக்கு. நேரு சொன்னது காந்தி சமதர்மம். ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க? ரஷ்யா. ஜஸ்டிஸ்ங்கிற நாடு எங்கேருந்து எடுத்தாங்க? ரஷ்யா. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபோட்டர்னிட்டி, இது மூணு எங்கேருந்து எடுத்தாங்க? ஃப்ரெஞ்சு. மூணு எங்கேருந்து எடுத்தாங்க? ஃப்ரெஞ்சு. ஸோ முகவரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யார்? பல்கிவாலா. முகவரை என்பது இந்திய அரசியல் அடையாளன்னு சொன்னது யார்? பல்கிவாலா. நாம் நீண்ட நாள் கண்ட கனவு பழித்தது அப்படின்னு சொன்னது யார்? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். நாம் நீண்ட நாள் கண்ட கனவு பழித்ததுன்னு சொன்னது யார்? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஸோ முகவரை என்பது ஒரு அரசியலமைப்பின் ஒரு ஜாதகம் அப்படின்னு சொன்னது யார்? கே எம் முன்ஷி. முகவரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு ஜாதகம்னு சொன்னது யார்? கே எம் முன்ஷி. முகவரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு திறவுகோல் அப்படின்னு சொன்னது யார்? ஏர்ன்ஸ்ட் பர்கர். முகவரை என்பது இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் சொன்னது யார்? ஏர்ன்ஸ்ட் பர்கர். ஓகே, அடுத்து நான் பார்க்கக்கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க? இதுவும் அமெரிக்காவிலேருந்து எடுத்தாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த பகுதியில் வருது? பகுதி 3 வருது. ஆர்டிகல் 12-35 வரைக்கும் வருது, ஓகே. இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் சொல்லப்படுறது அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமையின் பாதுகாவலன் யாது? உச்சநீதிமன்றம். மொத்தம் ஆரம்பத்தில் எழுதும்போது எத்தனை அடிப்படை கடமை இருந்துச்சு? 7 இருந்தது. பின்னால் எவ்வளோ ஆச்சு? அது 6 ஆச்சு. அந்த 7 அடிப்படை என்ன? சமத்துவ உரிமை,
சுதந்திர உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, சொத்து உரிமை, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பேச்சு, இது மாதிரி ஆறு உரிமைகள் இருந்தது. ஓகேவா, இதில் சொத்து உரிமை அப்படிங்கிறது எந்த எப்போ தூக்குனாங்க அப்படின்னா 44 சட்டத்திருத்தம் 1978 வந்து தூக்குனாங்க. 44 சட்டத்திருத்தம் 1978 தூக்குனாங்க. அது எங்கே வச்சாங்க, பகுதி 12 ஆர்டிக்கல் 307 கொண்டு போய் வச்சாங்க. ஏன் வச்சாங்கன்னா அடிப்படை உரிமைக்கும் நிறையா பிரச்சனை வந்ததுனால அதை கொண்டு போய் அப்படி வச்சாங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்த அடிப்படை உரிமையில் ஓகே உங்களுக்கு அந்த ஆறு உரிமை நான் சொல்லிடுறேன். அதாவது சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத சுதந்திரம், பாரம்பரியம் மற்றும் கல்வி கலாச்சார உரிமை, அப்புறம் அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா. ஆர்டிகல் 12 என்ன, டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். செம்பகம் திருராஜ வழக்கு எந்த வருஷம், 1951. 13 என்ன, ஃபண்டமெண்ட்டுக்கு எதிராக சட்டம் போட்டால் அந்த லா செல்லாது. 14 என்ன, அனைவரும் சம், சட்டத்திற்கு முன் அனைவரும் சம். இது யாருக்கு பொருந்தாது, குடியரசுத் தலைவருக்கும் கவர்னருக்கும் பொருந்தாது. அதை சொல்கிற ஆர்டிகல் என்ன, 361. ஆர்டிகல் 15 என்ன, மதம், இனம், மொழி இதெல்லாம் வச்சு மக்களை பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் விதி வழக்குனா ஸ்கூலில், ஸ்கூலில் நம்ம கம்யூனிஸ்ட் சொல்லிக்கே கேட்பாங்க. 16 என்ன, இதெல்லாம் மதம், ஜாதி, அதுக்கப்புறம் வந்து பிறப்பிடம் இதெல்லாம் காரணம் கட்டி ஒருத்தர் வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான். முதல் முதலாக பிற்படுத்த நலசங்கத்துக்காக போடப்பட்ட ஆணையம் எந்த வருஷம், 1953. அந்த ஆணையத்து பேர் என்ன, காக்கா காலில்கர் ஆணையம். ஓகே. ரெண்டாவது போடப்பட்டது மண்டல் ஆணையம், எந்த வருஷம், 1979 போட்டாங்க மண்டல் ஆணையம். மண்டல் ஆணையம் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால், ஓபிசியில் 27.5, எஸ்சிஎஸ்டி 22.5, மொத்தம் 49.5% ரிசர்வேஷன் கொடுக்கணும், மித்த பேலன்ஸ் தான் இது பண்ணணும்னு சொன்னாங்க. அதை எதை வச்சு கொடுக்குன்னு சொன்னாங்க, க்ரீமி லேயர். க்ரீமி லேயர்னா என்ன, இவ்வளோ அமௌண்ட்டாக இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அந்த க்ரீமி லேயரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக போடப்பட்ட கமிட்டி என்ன கமிட்டி, ராம்நந்தன் கமிட்டி. எந்த வருஷம் போட்டாங்க, 1993 போட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது இப்போ க்ரீமி லேயர் எவ்வளோ, 800,000 பேர் ஆனும். ஓகே. ஆர்டிகல் 17 என்ன, தீண்டாமை. 18 என்ன அப்படின்னா பட்டங்கள் ஒழிப்பு. 19 என்ன, பேச்சுரிமை. ஓகே. அதே மாதிரி ஆர்டிக்கல் 23 என்னது, அதாவது கொத்தடிமை அதெல்லாம் வந்து எடுக்கணும். ஓகேங்களா. அடுத்து கொத்தடிமை அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது, அதாவது கொத்தடிமை, அதாவது அடிமை ஒழிப்பு முறை சட்டம் 1986 வந்து போட்டாங்க. அதே மாதிரி சம ஊதிய சட்டம் எந்த வருஷம் போட்டாங்க, 1948 போட்டாங்க. 24 என்ன, குழந்தைகளுக்கான 6 முதல் 15 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய கல்வி. ஸோ அதாவது என்ன சொல்கிறது, குழந்தை, சாரி, 24 குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஆர்டிகல் 24 குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கணும்னு சொன்னாங்க. 21 ஏதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6 முதல் 16 குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த சட்டத்தில் சொன்னாங்கன்னா 86 சட்டத்திருத்தம் 2002 சொன்னாங்க. 86 சட்டத்திருத்தம் 2002 சொன்னாங்க. இப்போ அடுத்தது ஆர்டிகல் 25 சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்பெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். மத மாற்ற தரும் சட்டம் எந்த வருஷம், 2002. ஆர்டிகல் 26 மதம் சார்ந்த மரங்கள் நடத்தலாம். 27 என்ன அப்படின்னு கேட்டால் டேக்ஸ், மதம் சார்ந்த நிறுவனங்களுக்கு டேக்ஸ், டேக்ஸ் கட்டுறதுக்கான சுதந்திரம் கொடுக்கணும். எப்போ, ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 28 கல்வி நிலையங்களில் குறிப்பாக ஒரு கிறிஸ்டின் ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை வந்து பரப்ப சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது, அதான் ஆர்டிகல் 28. 29 என்ன, சிறுபான்மையினர் அவங்களுக்கான கலாச்சாரத்தை வந்து பாதுகாத்துக்கலாம், மொழி மற்றும் கலாச்சாரத்தை. 30 சிறுபான்மை அவங்களும் கல்வியுறை மடத்தை எல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா. ஆர்டிகல் 31 சொத்து உரிமையாக இருந்தது, அதுக்கு அங்கே வச்சுட்டாங்க. 31B என்ன இருக்குது அப்படின்னா 9வது அட்டவணை சட்டத்தில் அதை கொண்டு போய் தான் வைப்பாங்க. அதில் வச்சாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டால் கேள்வி கேட்க முடியாது. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்தாங்க. ஆர்டிகல் 32 கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ், அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை. இதான் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. மொத்தம் 5 விதமான ரிட் இருக்குது அப்படின்னா என்னது, ஹேபஸ் கார்பஸ், ப்ரொகிபிஷன், செர்ச்சோரி, கோவேரண்டோ, மேண்டமஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான ரிட்டு போடுறாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் 32, ஹைகோர்ட்டுக்கு 226. ஆர்டிகல் 33 என்ன, ஆர்டிகல் 33 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவத்துக்கும் போலீஸுக்கும் பொருந்தாது. 34 என்ன, மிலிட்ரி ரூல். 35 ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக திருத்த கொண்டாருன்னா பார்லிமெண்ட்டால் மட்டுமே கொண்டு வர முடியும். ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் ஓரளவு ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 டாப்பிக்கை நீங்கள் வந்து அப்படியே ரிவைஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு, படிக்காதவங்களும் கேட்டிங்கன்னா இதுலேருந்து கொஷின்ஸ், 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஸ்டியூஷனில் வரும். ஓகேவா. ஸோ இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸில் அடுத்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் எஸ்ஏ, தாலுக்கு எஸ்ஏ, ரோடு இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் JDO எல்லாத்துக்கான பேட்சஸ் போயிட்டுருக்கு. விருப்பமான மாணவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க 3 நம்பரை பார்த்து காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.